ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் படிகள் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்னா வந்து 13th நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 25க்குள்ளார இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், லெவல் 5-4 இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லெவல் 3/2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஸோ நீங்கள் வந்து 10th நீங்கள் முடிச்சுட்டு ஐடி நீங்கள் NCVT சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே லெவல் 1 கேட்டகரியாக இருந்தால் வந்து பாருங்கள், 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அது வந்து பாருங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அத்லெட்டிக்ஸ்லேருந்து ஹேண்ட்பால்லேருந்து ஹாக்கியிலேருந்து கொக்கோலேருந்து வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எந்த இதில் வந்து லெவலில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஸோ 10th முடிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எழுத்து தேர்வுலாம் வந்து கிடையாது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடு. ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களோட மார்க்கை வச்சு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 மார்க் பக்கம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது பற்றில அதை வச்சு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் இருக்குது, அந்த ட்ரையல்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து மார்க் இருக்கும். இதை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்லாம் வந்து கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் இருந்தாலே போது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் உமன் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அதுக்கான இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடச்சிரும். அது வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 250 ரூபா ரீஃபண்ட் கிடச்சிரும். ஆனால் வந்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 500 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதில் வந்து 400 ரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரையலுக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்து உங்கள் பேங்க் இதுக்கே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொன்னால் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ஸ்போர்ட்ஸை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.